உங்களுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான கட்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறாரு. கட்சியினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன வரணும் அப்படின்னா தமிழக வெற்றிக்கு வரணும், வெற்றி கழகம் வரணும். ஏன் வரணும் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நிலைமொழி, கழகம் அப்படிங்கிறது வருமொழி. வெற்றியில ரீ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இகர ஈற்றுச்சொல்லு. இகர ஈற்றுச்சொல்லு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து தாப்ப என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா ஒரு ஒற்றெழுத்து. அப்ப வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் இக்கு வரும். இதுக்கு என்ன விதி அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயர்முன் தாப்ப மிகும் என்ற விதிப்படி வெற்றி கூட்டல் கழகம், வெற்றி கழகம் அப்படின்னு வரும். சரிங்களா, உதயமானது நடிகர் விஜய் இன் தமிழக வெற்றி கழகம். சரிங்களா, அப்ப இக்கு போட்டு திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.